அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவிண்ணெய் வெண்ணெய் விலை உயர்வுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆவிண்ணெய் விலையை 9 மாதத்தில் 3 முறை உயர்த்திய அரசுக்கு தனது கடும் கண்டனம் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் 515 ரூபாய்க்கு கிடைத்த ஆவிண்ணெய் தற்போது 115 ரூபாய் உயர்த்தப்பட்டு ரூபாய் 630க்கு விற்கப்படுவதை குறிப்பிட்டிருக்கிறார். எளிய மக்களுக்கு தங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச ஊட்டச்சத்தை பால் மற்றும் பால் பொருட்கள் மூலம்தான் பெற்று வருகின்றனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். முழுமையான விவரங்களை செய்தியாளர் குணா வழங்க கேட்போம். குணா, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆவின் நெய் விலையானது நேற்று 50 ரூபாயை உயர்த்தி ஆவின் நிர்வாகம் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர் பக்கத்தில் கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஆவின் நெய் விலையானது 9 மாதங்களில் 3 முறை அந்த விலையை உயர்த்தி இருப்பதாகவும் ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கக்கூடிய இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல கடந்த மார்ச் மாதம் 515 ரூபாய்க்கு கிடைக்கிற அந்த ஆவி நெய்யானது தற்பொழுது 115 ரூபாய் உயர்த்தப்பட்டு 630 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த ஆவி நெய்யினை ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அவர்களுக்கான எட்டா கனியாக்கி இருப்பதாகவும் இந்த ஆவின் நெய்யினை இனி பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தும் வகையில் அரசு தள்ளியிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதே போல இன்று வெண்ணெய் விலையையும் கிலோவிற்கு 20 ரூபாய் உயர்த்தியிருப்பதாகவும் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி கண்டனமாக பதிவினை வெளியிட்டிருக்கிறார். இதன் காரணமாக எளிய மக்கள் தங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச ஊட்டச்சத்தை பால் மற்றும் அந்த பால் பொருட்கள் மூலம் தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்களிலிருந்து தான் பெற்று வருகிறார்கள். அதனை கூட விலையை உயர்த்தி இருப்பதாகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர் பக்கத்தில் பதிவாக கண்டனமாக வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி குணா.